எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷர்மிஸ் பிளாக்போர்ட். இன்றைக்கான வீடியோ வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ அப்படி தான் சொல்லணும். இதை வந்து வேறு மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கைக்கான பேசிக் நீட்ஸ் அண்ட் பேசிக்காக வந்து உங்கள் லைஃப்பை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி டிப்ஸை தெரிஞ்சுக்கிற வீடியோன்னு கூட இதை வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்படி வந்து பாசிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பாசிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டேன். ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான கோலை வந்து ஸ்டெடியாக ரீச் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை வந்து டேக்கிள் பண்ணி அதுக்கான மைண்ட் செட்டோடு வந்து முன்னாடி வர்றது தான் வந்து நம்ம பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாசிட்டிவிட்டி பற்றின ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய டெஃபினேஷன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு பாசிட்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ். உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம லைஃப்பில் வந்துட்டு நல்ல விதமான விஷயங்கள், ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கும் அதை வந்து ரசிக்கிறதுக்கும் வந்து நம்ம பழகணும். அதை தான் வந்து ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் வந்து ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீட்டிங் வந்து லாஸ்ட் மினிட்டில் வந்து கேன்சல் ஆகிடுது, பட் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி அந்த மீட்டிங் கேன்சல் ஆகும்போது அதை நினச்சி அச்சோ இந்த மாதிரி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி நினச்சிட்டு அந்த ஃபுல் டே உங்கள் ஃபுல் டேவையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த மீட்டிங் உங்களுக்கு கேன்சல் ஆனதால் உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்கலாம், அதை வந்து எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் மீட்டிங் கேன்சல் ஆன டைமை வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் அதை வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பெட் அனிமல்ஸ் கூட விளையாடலாம். இந்த மாதிரி வந்து அந்த டைமை வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னா அதாவது நல்ல விஷயங்களுக்கு நன்றி செலுத்துறத தான் வந்து நம்ம கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி விஷயம் நடந்தால் கூட அதுக்கு நன்றி சொல்லி பழகிறத தான் வந்து நம்ம கிராட்டிடியூட்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம், சில பேர் வந்து பிரபஞ்சத்தை தான் வந்து எட்டர்னல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த நம்பிக்கை எது மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஸோ அந்த பவருக்கு நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லி அதை ரசிக்க பழகுங்க. அதுதான் வந்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட்டு வந்து கிராட்டிடியூட் சம்மந்தப்பட்டது தான், மெயின்டைன் கிராட்டியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேர்னல்னால் என்ன அப்படின்னா ஒரு நீங்கள் ஜேர்னல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து நினச்சிக்கலன்னா ஒரு குட்டி டைரி, ஓகே, ஒரு குட்டி டைரி நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த டைரியில் டெய்லி நடக்கிற உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், நீங்கள் சக்சீட் ஆகிறது மட்டும் கிடையாது உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து பாசிட்டிவாக நடந்துச்சோ, உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சோ அதெல்லாமே வந்து அந்த டைரியில் டேட் வைஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டு வரலாம். இதுதான் வந்து ப்ராக்டிஸிங் கிராட்டிடியூட் அண்ட் மெயின்டைனிங் அ கிராட்டிடியூட் ஜேர்னல். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோட்டில் ஒரு லெட்டர்ஸ் மூலமா வந்து உங்களோட கிராட்டிடியூடை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா வந்து உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கே தெரியாமல் பாசிட்டிவான விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் வந்து எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன வந்து பாசிட்டிவாக நடக்கலாம், அதுக்குள்ளே வந்து நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மைண்ட் வந்து அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்
ஃபோர்த் பாயிண்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது என்ன அப்படின்னா வந்து சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ பாசிட்டிவ் பீப்புள்னால் வந்து ஏற்கனவே நான் லாஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோவில் பாசிட்டிவ் பீப்புள்லாம் யாருன்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து நான் ஐகேட்டில் வந்து அந்த வீடியோட லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் பீப்புளை வந்து உங்களை சுற்றி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கூட நீங்கள் இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்குள்ளேயே வந்து பாசிட்டிவிட்டி வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்களே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை சொல்லும்போது கூட பாசிட்டிவ் பீப்புள்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடந்திருக்கு, அப்படி இல்லைனா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருந்தால் கூட இதெல்லாம் வந்து நீ தாண்டி வந்துடுவ, உன்னால் வந்து இதை வந்து கிராஸ் பண்ணி வர முடியும், உனக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அதிலிருந்து வந்து உங்களை கொண்டு வர பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன நாலு பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் ரீகால் பண்ணுறேன், அந்த நாலு பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் வந்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மெயின்டைன் ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஓகே, ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட டே டு டே லைஃப்பில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட லைஃப்பில் வந்து பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், லெவல் ஆஃப் பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாகிறத நீங்களே பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.